அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா ரைஸ் வச்சு தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பாலும் ரெடி பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இப்போ ரைஸை நைட்டே ஊற வச்சாச்சு. 6 to 8 hours ஊறியிருக்கு. இதை இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க. கூடவே தேங்காய், அரை மூடி தேங்காய் நான் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அப்பத்திக்கப்போ தோசை ஊற்றுறதுனால தேங்காய் சேர்த்து அரைச்சி தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா குறை குறைன்னு அரைச்சாச்சு. தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாட்ட தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோசை வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டில் பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. இப்போ தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தேங்காய், முழு தேங்காயாக நான் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே ஃப்ளேவருக்கு ஏலக்காய் 4-5 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய் தண்ணியே இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கும்போது தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எக்ஸ்ட்ரா எதுவும் வாட்டர் ஆட் பண்ணல, தேங்காய் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்கள். ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு தேங்காய் பாலை. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். மாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால நான் கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் பாலுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவை இப்போ தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் போட்டு திருப்பி எடுத்துக்கோங்க, வேக விட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டாம். தோசை வெந்ததுக்கப்புறம் தானாகவே எடுத்துகிட்டு வரும். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. நான் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணல, பார்த்தாலே தெரியும். நல்லா தானாகவே தோசை திருப்புறதுக்கு அழகாக வருது. ரெண்டு பக்கம் வேக விட்டு எடுத்துக்கலாம். தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலே ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலில் தோசையை நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். மாப்பிள்ளை சம்பா தோசையும் தேங்காய் பாலும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. கூடவே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரப்போகிற வீடியோஸுக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.